ஒரு விஷயம் என்னன்னா, பேசுறாள் தமிழ் எனக்கு தெரியாது. ஆக்சுவலி நான் வந்து கேரளா, ஆனாலும் மலையாளத்தில் சொல்கிறேன். இந்த படத்தோட பேர் இவர் கரவாது. இவர் கரவாதுன்னா மலையாளத்தில் கிருஷி, കാർഷിക രംഗം എന്നൊക്കെ പറയും മലയാളത്തിൽ. അതായത് ഇന്നത്തെ തലമുറ തീരെ നോക്കാത്ത അല്ലെങ്കിൽ ശ്രദ്ധിക്കാത്ത ഒരു മേഖലയാണ് കാർഷിക രംഗം. ആ കാർഷിക മേഖലയെപ്പറ്റി ഒരു സിനിമ ചെയ്യുക എന്ന് പറയുന്നത് ന്യൂ ജനറേഷനെ സംബന്ധിച്ച്, അതായത് നമ്മളെ പുതിയ ജനറേഷനെ സംബന്ധിച്ച് ആരും ശ്രദ്ധിക്കാത്ത ഒരു മേഖലയാണ്. ഇതിൻ്റെ ടൈറ്റിൽ, ഈ പടത്തോടെ ടൈറ്റിൽ തന്നെ ഇവർ കറവാത്, ഒരു ടൈറ്റിൽ തന്നെ സിനിമയുടെ എല്ലാ അന്തസ്സത്തെയും ഉൾക്കൊള്ളിച്ചുകൊണ്ട് ഒരു ടൈറ്റിൽ വെക്കുക എന്ന് പറയുന്നത് തന്നെ ഒരു വലിയ കാര്യമാണ്. സോ ഞാൻ ഈ സിനിമയിൽ എന്നെ കാസ്റ്റ് ചെയ്തതിന് ഞാൻ ആദ്യമായിട്ട് ഡയറക്ടർ ജിജു സാറോട് നന്ദി പറയുകയാണ്. ജിജു സാറോട് മാത്രമല്ല, ഈ സിനിമയിൽ വർക്ക് ചെയ്ത എല്ലാ ക്രൂവിനോടും നന്ദി പറയാതെ ഈ വേദി വിടാൻ കഴിയുകയില്ല. എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ, ഈ സിനിമ ഒരു ടീം വർക്കാണ് മൊത്തത്തിൽ. ക്യാമറ ലൈറ്റ്മാൻ ആക്ച്വലി ഇന്നിവിടെ എത്തിയിട്ടില്ല, എത്താൻ സാധിച്ചിട്ടില്ല. ജിജു സാർ, അസോസിയേറ്റ് ഡയറക്ടർ, അസിസ്റ്റന്റ് ഡയറക്ടർ, കിച്ചു, ഷിമിൽ, എല്ലാവർക്കും സിനിമയിൽ വർക്ക് ചെയ്ത, ഇതിൽ ടീമായിട്ട് വർക്ക് ചെയ്ത എല്ലാവർക്കും നന്ദി അറിയിക്കാതെ നമ്മൾ ഈ ഒരു പരിപാടി പൂർണ്ണമാവുകയില്ലെന്ന് വിശ്വസിക്കുകയാണ്. അതുമാത്രമല്ല, സാർ എന്റെ അടുത്ത് പറ്റി ഈ സിനിമയിൽ എന്റെ ക്യാരക്ടറിന്റെ പേര് ബുട്ടി, കൊഞ്ച ലുക്ക് എല്ലാം ചേഞ്ച് ആയിച്ച് പുതുപടം, കേരളയിലൊരു പടം നടിച്ചിട്ടിരിക്കെ കൽക്കി എന്ന പടത്തോടെ നെയിം കൽക്കി. ബുട്ടിയുടെ ക്യാരക്ടർ ഇതായിരിക്കും, കുറച്ച് തരികട ക്യാരക്ടർ, കോമഡി ഇരിക്കെ. സിനിമയിൽ അഞ്ച് പാട്ടുകളാണ്, അഞ്ച് സോങ്ങുകളാണുള്ളത്. അഞ്ച് സോങ്ങുകളും വളരെ മനോഹരമായി മ്യൂസിക് ഡയറക്ടർ കമ്പോസ് ചെയ്തിട്ടുണ്ട്. അഞ്ച് സോങ്ങുകളും ഞങ്ങൾ കേട്ടു. സിനിമയിൽ കോമഡി, ത്രില്ലർ, ഇമോഷൻസ് എല്ലാം ഇരിക്കെ, എൻ്റർടൈൻമെൻറ്റ്, ഫുള്ളി എൻ്റർടൈൻമെൻറ്റ് പാക്കേജ്. ഇന്ന് പടം കണ്ടിപ്പോ, ഇന്ന് പടം പെരി ഹിറ്റായിടും ആവും നനയ്ക്കറേ. ഐ എം വെരി താങ്ക്ഫുൾ ടു ഓൾ ആൻഡ് വെരി എക്സൈറ്റഡ്. ഇതിന് മേലെ എന്നെ പേസൊന്നും തരിയില്ലേ. താങ്ക് യു, താങ്ക് യു. എല്ലാവർക്കും വണക്കം. ஒரு அற்புதமான டைட்டில், ஈவர் கர. உண்மையிலே தமிழில் வந்து ஒரு சுத்தமான ஒரு டைட்டில் வச்சுருக்காப்புல. இயக்குனர் ஜி ஜி ஜு, ரொம்ப அற்புதமான ஒரு பேர் வச்சுருக்கீங்க. ஏன்னா மலையாளத்தில் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மலையாளத்தில் 100 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு 2500 படம் வேலை செஞ்சுருக்கேன். அது முதல் படமே எனக்கு வந்து கேரளா ஸ்டேட் அவார்டு தான். கைத்தட்டலாமே, யாரும் கைத்தட்டலாம். அதே மாதிரி இந்த இயக்குனருக்கு அடுத்தது தமிழ்நாடு அரசு அவார்டு கிடைக்கிட்ட, கைத்தட்டுங்க. நல்லா அற்புதமானது. பகவதி பாலம் வந்திருக்காரு, சின்ன தயாரிப்பாளரை வாழ வைக்கும் ஒரு தெய்வம் அவர், அவருக்கு கைத்தட்டலாம். அதே மாதிரி எங்கள் சாதனை பயணம் இயக்க நம்ம ஆர்டிஸ்ட்டு படத்தோட தயாரிப்பாளர் வந்திருக்க பரமேஸ்வரர் எழுந்திருங்க, அவர் கைத்தட்டலாம். தமிழ் அடியான் ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே உங்களுக்காக வந்திருக்காரு, அவருக்கும் கைத்தட்டலாம். ஒரு அற்புத நடிகர், சிங்கர். உண்மையிலே இந்த படம் வந்து வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த டீம் வந்து இப்போ எல்லாம் புது ஆளை வச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எடுக்கிறதுக்கு இந்த ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் இவங்க தானே, அவங்களுக்கு கைத்தட்டலாம் நீங்கள் கண்டிப்பாக மேடமுக்கு. உண்மையிலே வந்து ஒரு புது ஆளை வச்சு படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து திரைக்கு கொண்டு வர்றது இன்னும் அதோட பெரிய கஷ்டம். உண்மையிலே இந்த இயக்குனருக்கு வந்து பாராட்டணும். ஏதாவது அவர் சொன்னார், நான் விவசாயத்தை பற்றி படம் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இந்த டீமே வந்து என் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணாங்க. அந்த டீமுக்காக எல்லாரும் எந்த அந்த டீம் அப்படியே எழுந்திரிங்களே, அவரோட டீமுக்கு வந்து தயவு செஞ்சு எழுந்திரிங்க. உண்மையிலே எல்லா கரகோஷம் நீங்கள் கைத்தட்டலாம் அந்த டீமுக்கு. ஏன்னா அந்த டீமை யாருமே விடலை, விடாமல் அந்த இயக்குனர் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டேஜில் எடுத்துனா, உண்மையிலே அவர் வந்து உங்களுக்கு புண்ணியம் பண்ண மாதிரி, அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி. ஏன்னா அவர் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்திருக்காரு, ரொம்ப ஒரு பெரிய இது. நன்றி, வணக்கம். உங்களோட வாழ்த்துக்கள் என்னோட இது பிளஸிங் கண்டிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஸோ என் பேர் மகேஷ், ஈவர் கரவாதோட எடிட்டர். ஸோ பாலா சொன்ன மாதிரி அந்த டைட்டிலே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் எனக்கு கேட்கும்போது அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார் டைட்டில் தேடுறதுக்கு.
ஸோ அதே மாதிரி படத்துக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் நாங்கள், எல்லாருமே புதுசு. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. நல்லா வந்திருக்கு அவுட்டு, நான் பார்த்தேன் நல்லா வந்திருக்கு. எடிட் பண்ணது வந்து ஒரு 1 hour 50 minutes வரைக்கும் வந்திருக்கு படம். ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாருக்கும் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு வெற்றி படமாக்குங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். விவசாயி என்ற படம், ஐ மீன் ஈவர் கரவாது அப்படின்ற படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். முழுக்க முழுக்க இந்த படம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை மட்டுமே எடுத்திருக்கிறது. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய படம். பார்த்துட்டு உங்களுடைய பிளெஸ்ஸிங்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நன்றி. எனக்கு இதில் ஒரு ரோல் கொடுத்ததுக்காக முக்கியமாக டைரக்டர் சார் கிஜு சாருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் விஜயேந்திரா. இந்த படம் ஈவர் கரவாது அப்படிங்கிற படத்தில் விவசாயி கேரக்டராக நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஈவர் கரவாது அப்படின்னா எல்லோரும் என்ன மீனிங்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து எல்லோருக்கும் கொடுப்பான் விவசாயி அப்படிங்கிறது தான் இந்த சுருக்கம், இந்த படத்தோட பேரோட சுருக்கம். இந்த படம் வந்து டைரக்டர் ஜிஜு வந்து சொல்லும்போது விவசாயத்தை பற்றி தான் எடுத்திருக்கேன், இதை வந்து நீங்கள் இந்த கேரக்டர் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் எனக்கு எல்லாம் எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க சொல்லி கொடுத்தாரு. இந்த படத்தை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைகள் பிடிக்கும், அது இளைய தலைமுறைக்கும் பிடிக்கும், அப்போ பெரியவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காரு. அதாவது சாங்ஸ் நல்லா வந்திருக்கு, 5 songs நல்லா வந்திருக்கு. இந்த இளைய தலைமுறை வந்து விவசாயத்தை வந்து எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு. இதுவரைக்கும் விவசாயத்தை பற்றி எந்த பாடல்களுமே இதுவரைக்கும் வந்ததில்லை. அந்தளவுக்கு இந்த கருத்துக்கள் வந்து இந்த பாடலில் கொண்டு வந்திருக்காரு. அதனால் இந்த படத்தை வந்து எல்லோரும் ஆதரவு தெரிவித்து இந்த வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இந்த பகவதி பாலா சார் அவர்கள் வந்து இங்கே முக்கிய விருந்தினராக வந்திருக்காரு, அவர் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட ஆசீர்வாதம் இன்னைக்கு வேணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வாழ்த்து மாதிரி பணிவோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு தந்த ஜிஜு அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் தெரியுது ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு. அதுக்கேற்றபடி ரொம்ப எல்லாமே நல்லா வந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாட்டு 5 parts ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் கேட்பீங்க, கேட்கும் போது உங்களுக்கே தெரியும். அப்புறம் படம் பார்த்தீங்கன்னா விவசாய சப்ஜெக்ட் பற்றி தான். ஸோ ஒரு இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் பேஸ்ட் பண்ணி ரொம்ப மோட்டிவான ஒரு மூவி தான் இது. ஸோ உங்களுக்கு பார்த்தா எல்லாமே தெரியும், சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த படத்தில் நாங்கள் வந்து 5 பேர் நடிச்சிருக்கோம். 5 பேருமே வந்து யார் யாரே தெரியாது, திடீர்னு வந்தோம், ஃப்ரெண்ட் ஆனோம், ஒன்றா பண்ணோம். பண்ணக்கப்புறம் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஷூட் முடிச்சுட்டு போகும்போது எல்லாருமே கஷ்டமாயிடுச்சு, என்னடா அது ஷூட் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எல்லாருக்குமே. பட் அப்பப்போ இந்த மீட் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பாட்டும் சரி படமும் சரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதே மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, என் ஃப்ரெண்டு மூலிமா தான் கிடச்சிது. என் ஃப்ரெண்டு இப்போ சந்திரசேகர் அது இருக்கான் பாருங்கள், வந்து என் ஃப்ரெண்டு ஏன் சின்னரா இதான் வந்து என் ஃப்ரெண்டு, அவன் மூலிமா தான் எனக்கு இந்த வாய்ப்பே கிடச்சிது. ஸோ ஒன்றும் இல்லை, சும்மா டீ கடைக்கு போயிருக்கான் போல் ஃப்ரெண்டு. ஸோ அப்போ அண்ணனை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவனுக்கு வந்த வாய்ப்பு வந்து அப்போ வந்து என்ன வந்து சொன்னான், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து தேடிட்டு இருக்காரு, வாய்ப்பு தேடிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னோடனே என்னை கூப்பிட்டு ஒன்றுமே சொல்ல கூப்பிட்டாரு, நேரில் போய் பேசினேன், பண்ணலாம் ஒரே வேறு எதுவுமே சொல்ல, பண்ணலாம் மட்டும்தான் சொன்னார், வேறு எதுவுமே சொல்ல. பண்ணோம், ஆரம்பித்தோம், ரொம்ப நல்லா முடிஞ்சுது. கடைசியில் வந்து யாருனே தெரியாது நல்ல நல்ல நட்பு வந்தது எங்களுக்குள்ளே. இதே மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்போம். எல்லாம் போய் தயவு செஞ்சு போயிட்டு தியேட்டரில் பாருங்கள், பாட்டை கேளுங்க, கண்ணம்ப மோட்டிவாக இருக்கும். இதே மாதிரி விவசாயம் வர யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் வர லிரிக் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே விவசாயத்தை பற்றி வர்ணிக்க முடியுமான்னு தெரியாது, பட் ஆனால் கண்டிப்பாக அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. எல்லாம் கேளுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.